தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை சமாளிக்கும் பணிகளில் ராணுவத்தை பயன்படுத்தும் விவகாரம் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மாநிலங்களுக்கான கொரோனா தடுப்பூசியில் 50% மத்திய அரசு இலவசமாக வழங்கும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். ஆக்சிஜன் வாயுவை மருத்துவ பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும் மத்திய அரசு கோரிக்கை. தமிழகத்திற்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகளை விரைந்து வழங்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். ஆக்சிஜன் தேவைக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை 4 மாதங்களுக்கு திறக்கலாம் தமிழக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளன்றும் முழு ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா நடவடிக்கைகளை பின்பற்றாவிட்டால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த நேரிடும் என எச்சரிக்கை. வாக்கு எண்ணிக்கை பணியாளர்கள் முகவர்கள் கட்டாயம் கொரோனா இல்லை என்ற சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை.